ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வீட் நாட் தாங்க எப்படி போடுறதுன்னு சொல்லி தரப்போகிறேன். வீட் நாட் வந்து ரொம்ப ஈஸி. இதை இதில் நீங்கள் பேஸ்கெட் ரொம்ப சுலபமாக போடலாம். இந்த வீட் நாட் போடுறதுக்கு நான் துண்டு ஒயர் தான் எடுத்து வச்சுருக்கேன். நாலு பர்பிள் ஒயரும் மூணு ஒயிட் கலர் ஒயரும் எடுத்து வச்சுருக்கேன். ரன்னிங் ஒயராக வந்து ஒயிட் கலரில் தான் எடுத்து வச்சுருக்கேன். ரன்னிங் ஒயர் ஒயிட் தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி வீட் நாட் போடுறதுன்னு போட்டு காமிக்கிறேன். வீட் நாட் போடுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாகவே வச்சுக்கலாம். இந்த மாதிரி பேஸ்கெட் போடும்போது ரெண்டு சைடு ஈவனாக இருக்கும். நான் இப்போ எப்படி போடணும்னு சொல்லி தரதுனால நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நான் அதனால் கீழே வந்து சின்னதாக வச்சுருக்கேன், ஏன்னா மேலே ஒரு மூணு லைன் போட்டு காமிக்கலான்னு இருக்கேன். அதனால தான் வீட் நாட் போடுறதுக்கு இந்த ஒயரை கீழே கட் பண்ண ஒயரும் மேலே வந்து ரன்னிங் ஒயரும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இடத்த டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அப்புறம் இந்த ஒயிட் கலர் ஒயர் இருக்குல்ல, இந்த ஒயரை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி இந்த இடத்துல டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இப்போ கீழே இந்த லூப் வழியாக ஒரு பர்பிள் கலர் ஒயர் வருதுல, அதை அப்படியே வெளியே எடுத்து விட்டுக்கலாம். வெளியே எடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்த டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணும்போது இந்த இடம் மாதிரி இப்படி டேர்ன் பண்ணிடணும். இந்த மாதிரி ஸ்லோவாக கொஞ்சம் டேர்ன் பண்ணிடணும். இப்போ திருப்பியும் இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி கீழே இருக்க பர்பிள் கலர் ஒயரை மேலே எடுத்து விட்டுக்கலாம். அப்படியே டைட் பண்ணும்போது இந்த சைடு பள்ளமாக இருக்கு இல்லையா, அதை வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அவ்வளோதாங்க. இதே மாதிரி தான் வீட் நாட் போடணும். திருப்பி சொல்லித்தரேன், இந்த ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஒயரை வேணுனாலும் வச்சுக்கலாம். செகண்ட் ஒயரை ஜாயின் பண்ணிக்கலாம். ஒயிட் கலர் ஒயர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி வச்சுக்கலாம். ரன்னிங் ஒயருக்கு கீழே இடி வச்சுக்கோங்க. வீட் நாட்டில் பேஸ்கெட் போடுறது ரொம்ப ஈஸிங்க, டக்குன்னு முடிச்சிடலாம். இந்த ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இப்போ கீழே ஒயிட் கலர் ஒயர் இருக்குல்ல, இந்த ஒயரை மேலே எடுத்து விட்டுக்கலாம். இப்போ இந்த இந்த சைட் பார்த்திங்கன்னா பள்ளமாக இருக்கும், அதை அப்படியே லைட்டாக டர்ன் பண்ணி டைட் பண்ணிடலாம். இப்போ திருப்பியும் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். கீழே பள்ளமாக கீழே ஒயிட் கலர் ஒயர் இருக்குல்ல, அதை மேலே எடுத்து விட்டு இந்த ஒயரை லைட்டாக ஒரு சின்ன டேர்ன் மாதிரி விட்டு டைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி தான் நம்ம பேலன்ஸ் இருக்க ஒயரை ஜாயின் பண்ணிடலாம். பர்பிள் கலர் ஒயரை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. அப்புறம் இந்த ஒயரை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. பர்பிள் கலர் ஒயரை உள்ளேருந்து வெளியே எடுத்து விட்டுக்கலாம். லைட்டாக டர்ன் பண்ணி டைட் பண்ணிடலாம். அதே மாதிரி இன்னொரு தடவை இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. பர்பிள் கலர் ஒயரை வெளியே எடுத்து இந்த இடத்துல லைட் ஒரு சின்ன டர்ன் இந்த மாதிரி டர்ன் பண்ணி டைட் பண்ணிடலாம். இவ்வளோதாங்க வீட்டு நாட்டை. ரொம்ப ஈஸி தான். திருப்பி ஒன்று ஜாயின் பண்ணுற பாருங்க. இந்த ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயிட் கலர் ஒயரை இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கிட்டு இந்த ஒயரை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ உள்ளே இருக்க ஒயரை வெளியே எடுத்துக்கலாம். இந்த இடத்துல லைட்டாக டர்ன் பண்ணி டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ திருப்பி இதே மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஒயரை உள்ளேருந்து வெளியே எடுத்துக்கலாம். லைட்டாக டர்ன் பண்ணி டைட் பண்ணிக்கலாம்.
திருப்பி சொல்கிறேன், இந்த வயரை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ரன்னி ஒயர் கீழே நம்ம கட் பண்ண ஒயரை வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க ஒயருக்குள்ளேயே அந்த ஒயரை மேலே எடுத்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பள்ளமாக இருக்கும், அதை லைட்டாக சின்ன டர்ன் பண்ணி டைட் பண்ணிக்கோங்க. இப்போ திருப்பி ரொட்டேட் பண்ணிக்கலாம், திருப்பி உள்ளே இருக்க ஒயரை வெளியே எடுத்துட்டுக்கலாம். இப்போது டர்ன் டைட், அவ்வளோதான். நம்ம இப்போ அஞ்சு ஒயர் ஜாயின் பண்ணியாச்சு, இன்னும் ரெண்டு ஒயர் கட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ரெண்டு ஒயரை ஜாயின் பண்ணிடலாம். அதுக்கு கட் பண்ண ஒயரை கீழே வச்சுக்கலாம், ரன்னிங் ஒயரை ரொட்டேட் பண்ணிக்கலாம், உள்ளே இருக்க ஒயரை இந்த லூப் வழியாக வெளியே எடுத்துடலாம். இப்போ இந்த ஒயருக்குள்ள லைட் டர்ன், அப்புறம் டைட். இதே மாதிரி இன்னொரு தடவை இந்த மாதிரி லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி உள்ளே இருக்க ஒயரை வெளியே எடுத்து லைட் டர்ன் டைட். நம்ம கட் பண்ண லாஸ்ட்டாக கட் பண்ண ஒரு ஒயர் இருக்குது, அந்த ஒயரும் இந்த மாதிரி ரன்னிங் ஒயருக்கு கீழே வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே இருக்க ஒயரை மேலே எடுத்துகிட்டு வந்துடலாம், லைட் டர்ன் பண்ணி டைட். இப்போ திருப்பியும் அதே மாதிரி பண்ணிடுங்க, லைட் டர்ன் அப்புறம் டைட். வீட் நாட் ரொம்ப ஈஸிங்க. இந்த நாட்டில் நீங்கள் பேஸ்கெட் போட்டிங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம், ரொம்ப நேரம்லாம் ஆகாது. சப்போஸ் நீங்கள் ஒரு ஒயர் போட 1 hour ஆயிடுச்சுன்னா இந்த ஒயர் போட 1/2 hour தான் ஆகும். ஒரு பேஸ்கெட் போடுறதுக்கு 1 hour ஆயிடுச்சுன்னா இந்த ஒயரில் பேஸ்கெட் போடுறதுக்கு ஜஸ்ட் 1/2 hour தான் ஆகும். ஒரு பேஸ்கெட் போடுறதுக்கு 1 hourலாம் ஆகாது. நான் சும்மா எக்ஸாம்பிள் சொன்னேன். நம்ம நார்மல் பேஸ்கெட் போடுறத விட இந்த பேஸ்கெட் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதை தான் சொல்ல வந்தேன். இப்போது திருப்பி அந்த ரன்னிங் ஒயரை எடுத்துக்கிறேன், இப்படி வச்சுக்கிறேன். இப்போ ரொட்டேட் பண்ணி கீழே இருக்க ஒயரை மேலே எடுத்துட்டலாம், டர்ன் டைட். திருப்பியும் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி 2 தடவை ரொட்டேட் பண்ணி ஒவ்வொரு வயரையும் போடணும், அவ்வளோதான். ஜூம் இன் பண்ணி பேலன்ஸ் இருக்க ஒயரை எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி ரன்னிங் ஒயரை ஃபோல்ட் பண்ணி கீழே இருக்க ஒயரை மேலே எடுத்துகிட்டு வந்து லைட் டர்ன் அப்புறம் டைட். அதே மாதிரி சேம் ஒயரில் அதே மாதிரி போடணும், ஃபோல்ட் பண்ணி உள்ளே இருக்க ஒயரை வெளில எடுத்து டைட் பண்ணணும். ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, உள்ளே இருக்க ஒயரை வெளியே எடுத்து விட்டுக்கோங்க, லைட்டாக டர்ன் பண்ணி டைட் பண்ணிடுங்க. திருப்பி டர்ன் பண்ணி டைட் பண்ணிடலாம்.
அவ்வளோதாங்க. வீட் நாட்டு ரொம்ப ஈஸியானது தான் எனக்கு தெரிஞ்சு, நான் ரொம்ப பொறுமையாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் புரியலனா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் சொல்லித்தரேன். இன்னொரு வீடியோ கூட கிளியராக போடுறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கைத்தொழிலை கற்றுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.